டாக்டர் சாம் பால் தம்பி வந்து ஒரு டாக்டரா இருந்தாலும் ஆண்டவர் தனக்கு கொடுத்த டாலண்டுகளை எல்லாருக்கும் நம்ம கற்றுக் கொடுக்கணும்னு ஒரு நல்ல இருதயத்தை ஆண்டவர் கொடுத்ததுனால ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு இந்த டாலண்ட் கொடுத்தேன், கற்றுக் கொடுத்தேன், அது எல்லாருக்கும் கற்றுக் கொடு அப்படி சொன்னதுனால பாருங்க, இந்த வீடியோ மூலமாவே நீங்க கீபோர்டு சுலபமா கற்றுக்கொள்ளலாம். இசை என்பது ஆண்டவரை ரொம்ப சந்தோஷப்படுத்துகிற விஷயம். தாவீது கிண்ணற வாசித்து தேவனை துதித்து பாடினதுனாலதான் தேவ பிரசன்னம் அவரோடு கூட இருந்தது. தாவீது மேல ஆண்டவருக்கு சேஷித்த ஒரு அன்பு இருந்தது. அதனால இசைக்கரை வாசிக்கிற ஒரு வாஞ்சி உங்களுடைய உள்ளத்துல இருந்தா நீங்க அதை கற்றுக்கொள்ளணும். அது ஆண்டவுடைய நாம மகிமைக்காக நீங்க கற்றுக்கொண்டு பயன்படுத்தும் போது ஆண்டவுடைய உள்ளம் மகிழும். நீங்களே ஒரு மியூசிக் வாசித்து வீட்டுல வந்து பாடினீங்கன்னா அது ஒரு வித்தியாசமா ஒரு சந்தோஷம் தெய்வ பிரசன்னத்தை கொண்டு வரும். நான் போய் வெளியெல்லாம் யார்கிட்ட படிக்கிறது அப்படின்னு நினைக்கிறீங்களா, வீட்டுல பண்ணி படிச்செல்லாம் பாருங்க. தம்பி சாம்பால் உங்களுக்கு நீங்க வீட்டுல உட்காந்து டெய்லி ஒரு ஹாஃப் அன் அவர் ஸ்பெண்ட் பண்ணா போதும். நீ கீபோர்டு வச்சுக்கிட்டு சுலபமா கற்றுக்கொள்ளலாம். ஜபத்தோடு நீங்க கற்றுக்கொண்டீங்கன்னா ஆண்டவர் அந்த விசேஷத்தை கிருபை உங்களுக்கு தருவாரு. இதை பயன்படுத்தி கொள்ளுங்க, இது ஒரு நல்ல வாய்ப்பு. அதனால இதன் மூலம் தம்பி சாம்பாலை கத்தர் ஆசீர்வதித்து என் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்த ஜெபிக்கிறேன். ஒரு ஜெபம் பண்ணலாமா? தகப்பனே, அருமையான தம்பி சாம்பாலுக்காக உங்களை துதிக்கிறப்பா, நீர் மகனுக்கு கற்றுக் கொடுத்த நீர் கொடுத்த அந்த தாலந்துகள் எல்லாருக்குள்ளும் அது பரவணும், எல்லாரும் இசையை கற்றுக்கொள்ளணும்னு ஒரு நல்ல இருதயத்தை கொடுத்ததற்காய் நன்றி. இதை சுலபமாய் கற்றுக் கொடுக்க வைத்திருக்கிற அன்பிற்காய் நன்றி. யார் யார் இதுல இணைந்து இதை கற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் விசேஷத்தை ஞானத்தை கொடுத்து சுலபமாய் கற்றுக்கொள்ளவும், உம்மை துணித்து ஆண்டவரை பாடி மகிழவும், இசைக்கருவிகளை மீட்டி உம்மை மகிமைப்படுத்தவும் கருவை தாரும். ஒவ்வொருவருக்கு அந்த ஞானத்தை கொடுத்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென்.